அடிப்படையில் சீமானோடு இருந்து நம்ம வெளியே வரதில் மிக முக்கியமான காரணியே இந்த காரணி தான். அதாவது நாம் ஒரு கருத்தை முன்வைக்கும்போது அந்த கருத்தை வந்து அண்ணன் ஏற்கலங்கிறது. எப்படியா அண்ணன் சூசை இருந்தாரோ, அண்ணன் பொட்டம்மன் இருந்தாரோ, அண்ணன் தமிழ்ச்செல்வன் இருந்தாரோ, தமிழீழ விடுதலை காலத்தில் எப்படி இவ்வளோ தளபதிகள் இருந்தாங்களோ, அதுபோல் பெரும் தலைவர்கள் அறிவார்ந்த தளபதிகள் அங்கங்கு மிகவுமாக கிளம்பி வரும் கூட்டு தலைமையோடு இருந்தால் இது சாத்தியமாகும்னு சொல்லும்போது, இல்லை இந்த அமைப்பு ஒற்றை தலைமையோடு தான் இருக்கும், நீ வேணும்னா வெளியே போய் ஒரு கூட்டு தலைமையோடு ஒரு அமைப்பை கட்டிக்கோன்னு சீமானன் தான் சொன்னார். அவர் வாயால் சொன்ன வார்த்தை தான். ஒரு தொகுதியில் தானே போட்டிடுறோம், நாங்கள் போடுற ஒரு தொகுதியில் போட்டிடுறது முழுசாக தமிழ் தேசிய அரசியலே பாதிச்சிரும் அல்லது தமிழ் தேசிய வாக்குகளே பாதிச்சிருங்கிறது ஏற்க முடியாது. அதை தாண்டி அவர்கள் வாங்கின பெற்ற வாக்கு அப்போ ஒரு 35,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் 15,00,000 வாக்குகளுக்கு மேலே இருக்கு. சிறையில் மத்திய சிறையில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து இது வந்து ஆரிய பிராமணியத்தோட அல்லது காங்கிரஸ் கட்சியோட அல்லது பிஜேபி கட்சியோடைய நிரூபணத்தால் இந்த சிறையில் இவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சரி, சட்டப்படி போராடி எழுவரை விடுதலையும் சாத்தியமாயிருக்கு. வெளியே வந்தவங்களை ஏன் நீங்கள் அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அனுப்பல? அனுப்பாமல் தடுத்தது யாரு? அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணனுடைய கடிதத்தில் தெளிவாக சொல்றாரு, நாங்கள் ஒரு சாதாரண சிறையில இருந்து ஒரு குடுஞ்சிறைக்கு வந்திருக்கோங்கிற 30 ஆண்டுகளுக்கு மேலே சிறை வாழ்க்கை வாழ்ற ஒருத்தன் எளிதான ஒரு வார்த்தையை சொல்றேன். அப்ப இவங்க சிறப்பு முகாம்னு வச்சிருக்கிறது அது கொடூரமான சிறைங்கிற. அப்ப இன்னைக்கு சாந்தன் இறந்திருக்கிறாரு, அடுத்து ராபர்ட் பயாஸும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, மருத்துவம் சரியான மருத்துவம் இல்ல சிறப்பு முகாம்ல. அந்த குற்றச்சாட்டை வச்சுதான் ஏற்கனவே தொடர் போராட்டங்கள் அங்க நடந்துச்சு. ஒருத்தர் வயிற்று அறுத்துக்கிட்டாரு, எந்த விதமான அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படலன்னு வயிற்று அறுத்துக்கிட்டு போராடினாங்க ஆரம்ப காலத்துல திருச்சி முகாம்ல. இப்போ கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர் வந்து மருந்தே கிடைக்காம இதய நோயால் பாதிக்கப்பட்டவர் இறந்து போனார், கடந்த மாதம் இறந்து போனாரு. அடுத்தடுத்து நடக்குத இதை கூட பார்த்து இல்ல இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோணல? ஐயா திருச்சி வேணுச்சாமி ஒரு பேட்டியில் பாருங்க, அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த பேட்டி. சாந்தன்கிற நபர் வேறொரு நபரை ஏற்கனவே சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த சாந்தன் எதாச்சியாக வந்து இந்த வழக்கில் சிக்கும். அதே போல பேரறிவாளன் அண்ணனுடைய வழக்கை நீங்கள் தீவிரமாக படித்தா பேரறிவாளனும் எதாச்சியாக தவறுதலாக இந்த வழக்கில் திணிக்கப்பட்டிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் வழக்கில் திணிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் ராஜீவ்காந்தி கொலையில் இதை யாரோ போற வர தமிழர்களெல்லாம் ஈழத்தமிழெல்லாம் பிடிச்சி வழக்க போட்டு வழக்கை முடிக்கணும், அவ்வளோதான். இவங்களாம் வெளியே வந்தாங்கன்னா அவங்க அவங்க சுயசரிதை எழுதுவாங்க, அந்த சுயசரிதையில் இன்னும் சில உண்மைகள் வெளிப்பட்டுரும். இந்த உலகளாவிய இந்த தமிழர்களுக்கு இந்த உண்மைகள் தெரியாமல் முடக்கிறதுக்கான வேலையாக கூட இது இருக்கலாம்ல. டெய்ன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவனி. இன்னைக்கு நம்ம கூட திரு அருள்இனியன் அவர்கள் இருக்காங்க, அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழர் நாட்டு கட்சி, ஸோ ஒரு கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு பிரதிபலிப்பில் நிறைய பேர் கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தமிழர் கொள்கையை முன்வச்சு ஒரு கட்சி ஒரு பெரிய ஆயத்தத்தோட 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து களம் காண போகிறீங்க. முதல்ல கட்சியை பற்றி சொல்லுங்கள், கொள்கை பற்றி சொல்லுங்கள். தமிழ் மொழியால் நாம் தமிழர்கள், இனத்தால் நாம் தமிழர்கள், நாட்டால் நாம் தமிழர்கள். இந்த முழக்கத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. தமிழ் தேசிய அரசியல் 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியலாக மாறி இருக்கு. அப்படி மாறி இருக்க சமயத்தில் 5 கோடி பேர் தமிழர்கள் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கலாம். இப்போ 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோமோ, 5 கோடி வாக்காளர்களுக்கும் இந்த அரசியல் போயிருச்சா, இல்லை அந்த அரசியல் தெளிவு மக்களுக்கு ஏற்பட்டுருச்சா அப்படின்னா அது இல்லை. ஒரு சங் பரிவார இயக்கங்கள் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கிற 100க்கும் மேற்பட்ட சங் பரிவார இயக்கங்கள் அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ பின்புலமாக கொண்ட இயக்கங்கள் இந்தியாவில் இவ்வளோ இயக்கங்கள் இருக்கும்போது தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னும் 1000 வரட்டுமே, 1000 மலர்கள் மலரட்டுமே, அந்த பார்வையில் தான் நாம் இந்த கட்சியை தொடங்குகிறோம். இது எங்களுடைய சக்திக்குட்பட்டு, எங்களுடைய அணி, எங்களுடைய ஒரு சின்ன அணியோட சக்திக்குட்பட்டு, எங்கள் பலத்துக்குட்பட்டு நாங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். அதுபோல் எல்லா நூற்றுக்கணக்கான தமிழ் தேசிய இயக்கத்தின் தலைவர்களோடும் தொடர்பில் இருக்கிறோம். எல்லாரோடும் பேசும்போதும் அவங்களும் அவரவர் பகுதியில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பகுதிகளில் இப்போ இதை கவனம் செலுத்துகிறாங்க. எப்பொழுதும் ஒரு கிளர்ச்சி என்பது பகுதி சாராக தான் கிளம்பும். இந்த பகுதியாக கிளம்புற இந்த கிளர்ச்சியை ஒருங்கிணைக்கிற ஆற்றல்னு ஒரு ஆற்றல் உருவாகும். அது ஒரு கூட்டாக ஒரு வேலையை செய்யும். இந்திய விடுதலை போராட்டங்கிறது ஏதோ காந்தியே கஷ்டப்பட்டு காந்தியே தெருத்தருவாக போய் கட்டண வலைபின்னல் இல்லை, வரலாற்றை ஆழமாக பார்க்கணும். எல்லா மொழிவெளி தேசிய இன மக்களும் தனக்கான விடுதலையை கேட்குறாங்க. இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் கிளர்ச்சி நடக்குது. அப்போ அந்த கிளர்ச்சியை ஏதோ ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ அது ஒருங்கிணைக்க பார்க்குது. காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி மட்டும் இல்லை, அன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ எல்லாரும் அதை ஒருங்கிணைக்கிறாங்க. அதில் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு பெரிய அலாதியான வேலையை செஞ்சு பனியாக்களுக்கும் மார்வாடிக்களுக்கான அரசா விடுதலை பெறுகிற இந்தியாவை
நமக்கான அரசா கட்டமைச்சிக்க முடியுங்கிற மார்வாடி பனியாக்களின் அந்த வேட்டைக்காடா இந்தியாவை மாட்ட முடியுங்கிற எண்ணம் வரும்போது அதுக்கு பெரிய பின்புலமா இருந்து அந்த வேலையை செய்து இந்தியாவை விடுதலை அடைகிறாங்க. அப்போ இந்த கிளர்ச்சிய ஒரு கோட்டுக்குள்ள இணைக்கிறத எந்த அமைப்பு வேணாலும் செய்யலாம், அது இந்த அமைப்பு அந்த அமைப்புன்னு சொல்லலை. ஆனா அந்த கிளர்ச்சி முதல்ல நடக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் களத்துல இன்னைக்கு ஒரு நல்ல கிளர்ச்சி உருவாயிருக்கு, அது எல்லா திசைகளிலிருந்து எழுது. சரியா எழட்டும், முதல்ல எழ விடுவோம், வாய்ப்பு கொடுப்போம், எல்லாரும் எழுந்து வரட்டும், எல்லாரும் பகுதிசார் தலைமைகளா ஆளுமைகளா தலைவர்களா வரட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில ஒரு நாள் சேரும்போது இந்த திராவிட இந்திய தேசிய மாயையிலிருந்து தமிழர்கள் மீட்கப்படுவார்கள். அதற்காக இந்த கட்சி நம்ம கட்டி வரோம். ஓகே, திரு சீமான் அவர்களுடைய கொள்கையும் இதுதான். சீமான் அவர்களும் இதே கொள்கையை தான் முன்வைக்கிறாரு. ஸோ இப்போ அவருடைய கோட்பாடுகளோட நீங்கள் எவ்வளோ ஒத்து போகிறீங்க? அண்ட் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இல்லை அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சும பிரமுகர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அவங்கக்கிட்டேருந்து என்ன ஃபீட்பேக் வந்தது? இல்லை, பத்தாண்டுகளுக்கு மேலாக நம்மளோட கட்சியில் நான் இயங்கியிருக்கேன், அதனால் அங்கேருந்து தான் வெளியேறியிருக்கோம். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து இருந்திருக்கீங்கன்றது என் கேள்வி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறீங்கன்ற ஒரு பாயிண்டில் அவர்கிட்ட சஜஷன்ஸ் கேட்டிங்களா, இல்லை அவருடைய இன்புட்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்குறேன். இல்லை, அடிப்படையில் சீமானனோடு நம்ம வெளியே வரதில் மிக முக்கியமான காரணியே இந்த காரணி தான். அதாவது நாம் ஒரு கருத்தை முன்வைக்கும் போது அந்த கருத்தை வந்து அண்ணன் ஏற்கலைங்கிறது தான். ஏன் நாம் என்ன கருத்தை முன் வச்சோம்னா கூட்டுத்தலைமையோடு ஒரு அமைப்பு கட்டப்படணும், கூட்டுத்தலைமையோட அமைப்பு கட்டப்படுதுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கட்சினா ஒரு கட்சிக்கு தலைவர் ஒரு தலைவர் தானே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் அது சொல்லுறாங்க, கட்சினா ஒரு தலைவர் தான் இருப்பார், கிளாஸ் ரூம்னா ஒரு லீடர் தான் இருப்பார், ஒரு பள்ளிக்கூடம்னா ஒரு பிரின்சிபல் தான் இருப்பார், ஒரு எச்எம் தான் இருப்பார், தலைமை ஆசிரியர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லையே. ஆனால் தலைமை ஆசிரியர் மாறிக்கிட்டு தானே இருப்பார், புரியல? வகுப்பறையில் ஒரு லீடர் இருப்பார், ஒரே லீடரா, நிரந்தரமாக ஒரே லீடரா, அப்படி கிடையாது. இல்லை, அதுபோல் எல்லா அமைப்புக்கும் தலைவர் இருப்பாங்க, அதில் நமக்கு எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் கூடி இயங்குவது என்பது சரிங்களா, ஒரு நிர்வாகத்தை கூடி பார்ப்பது என்பது உண்மையிலே அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை. ஒரு தலைவனுக்கு பணி சுமை குறையும். இன்னைக்கு மிக சிறிய அமைப்பாக தமிழர் நாட்டு கட்சி நாங்கள் கட்டி வரும்போது பெரும்பாலான வேலைகளை முன்னணியிலே நிற்கிற தோழர்களை செய்யும்போது உறவுகளே செய்யும்போது அதோடைய அழுத்தம் அதிகமாக இருக்குது. இந்த அழுத்தமே தாங்க முடியல. நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன்னா இந்த அழுத்தம்லாம் தாங்க முடியலண்ணா, இன்னும் கருத்தை அதிகமாக உள்வாங்கிக் கொள்ளணும், இன்னும் தெளிவாக இந்த மக்களுக்கு தமிழ் தேசிய கருத்தை சொல்கிறதுக்கு இன்னும் நிறையா வாசிக்க வேண்டியிருக்கு, புது புது விதங்களை இதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது, ஐயா குணா ஐயாவுடைய பேரறிஞர் குணா ஐயாவுடைய புத்தகங்களை பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு, தொல்காப்பியத்தை பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு, திருக்குறளை பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு, இதெல்லாம் பெரிய வலைத்திட்டத்தை எப்படி ஒரு மூலை செய்யும், எப்படி ஒரு மூலை செய்யும்? நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு தொழில்நுட்ப அறிவு பெற்றிருக்கீங்க, இன்றைக்கி அறிவியல் வந்து பல்வேறு திசைகளில் மாறி இருக்கு. முதல்ல நான் ஒரு இயற்பியல் துறை சார்ந்தவனா சொல்கிறேன், இயற்பியல்னு ஒரு பாடம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உயிரி சார்ந்த இயற்பியல் பயோ ஃபிசிக்ஸ்னு ஒன்று வந்துச்சு, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துச்சு. அப்போ ஒரே துறையை பல்விதமாக உடஞ்சி வளர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மூளைக்குள்ளார எல்லாத்தையும் யோசிச்சுருங்கிறது நம்ம ஏற்கலை. அதை தான் அண்ணனோட அண்ணன் சீமானனோட அண்ணா கூட்டுத்தலைமையோடு ஒரு அமைப்பு கட்டினா தான் இது பல்வேறு திசைகளில் கிளைப்பரப்பி பெரும் ஆளுமைகள் உருவாகி வருவாங்க. எப்படியா அண்ணன் சூசை இருந்தாரோ, அண்ணன் பொட்டம்மன் இருந்தாரோ, அண்ணன் தமிழ்ச்செல்வன் இருந்தாரோ, தமிழீழ விடுதலை கழகத்தில் எப்படி இவ்வளோ தளபதிகள் இருந்தாங்களோ அதுபோல் பெரும் தளபதிகள் அறிவார்ந்த தளபதிகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிளம்பி வரும் கூட்டுத்தலைமையோடு இருந்தால் இது சாத்தியமாகும்னு சொல்லும்போது இல்லை, இந்த அமைப்பு ஒற்றை தலைமையோடு தான் இருக்கும், நீ வேணும்னா வெளியே போய் ஒரு கூட்டுத்தலைமையோடு ஒரு அமைப்பை கட்டிக்கோன்னு சீமானன் தான் சொன்னார், அவர் வாயால் சொன்ன வார்த்தை தான். இப்போ நம்ம வெளியேறணும், அப்புறம் நாலு இந்த ஆண்டு காலம் இதுக்காக காத்திருந்தோம், இதுக்கான வரையறைகளை உருவாக்குவது, இதுக்கான பலத்தை உருவாக்கிக் கொள்வது, வேலை திட்டங்களை உருவாக்கிக் கொள்வது, சரி எப்படி சிறுக சிறுக இந்த அரசியலில் நமக்கான பலத்தில் செய்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய சினிமா ரசிகர் இல்லை, பெரிய சினிமா நடிகர் இல்லை, இல்லை பெரிய பணபலம் படைத்தவர்கள் இல்லை, பெரிய பின்புலம் கொண்டவர்கள் இல்லை. நாங்கள் எளிமையாக இருக்கிற இந்த இன விடுதலை கடத்தை விட்டு வெளியேறிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் சரியா. ஆனால் அப்போ இதுக்கான நம்ம சக்திக்கு என்ன வேலை செய்ய முடியும் எடுக்கும்போது சின்னதாக தொடங்குறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் போட்டியிடுற தொகுதி கள்ளக்குறிச்சி. ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஸோ கள்ளக்குறிச்சியில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் புதுசாக ஒரு கட்சி வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா? ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு அதாக தான் இருக்குது. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு புது வேட்பாளர் வந்தால் அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு இயங்கக்கூடிய பிரச்சனைகளோட லிஸ்ட் என்ன? ஒரு அஞ்சு பிரச்சனைகள் பற்றி பேசுவோம். இப்போது முகாமையான பிரச்சனையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளக்குறிச்சி தொகுதிக்குள்ளே மூணு டோல்கேட் இருக்குது. இப்போது இந்திய பாராளுமன்றத்தில் இந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அவங்க போட்டிருக்க அடிப்படை சட்டம் என்ன சொல்லுதுன்னா 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் தான் இருக்கணும், சுங்கச்சாவடி தான் இருக்கணும். ஆனால் கள்ளக்குறிச்சி சுங்கச்சாவடிக்கும் தலைவாசல் சுங்கச்சாவடிக்கும் இடையில 40 கிலோமீட்டருக்குள்ளே வரல, அதை விட குறைவாக இருக்குது. அதுக்கு இந்த பக்கம் திரும்பினா கடலூர் சாலையில் பார்த்தீங்கன்னா நயினார்பாளையம் சுங்கச்சாவடிக்கும் அதே தலைவாசல் சுங்கச்சாவடிக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்தீங்கன்னா வெறும்னு 30 கிலோமீட்டர் கூட தொடலை. அப்போது இது எப்படி சாத்தியமடிச்சுனே தெரியல.
இது கேள்வி எழுப்பப்படாமலே கிடக்குது. அப்போது பெருவாரியான வரி இழப்பை அந்த நில அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சந்திக்கிறாங்க. அதனால் தலைவாசல் டோல்கேட்டு முற்றிலுமாக நீக்கப்படணும். இது நம்மளுடைய அந்த பகுதிசார் கோரிக்கையாக நமக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரொம்ப ஆழமான எல்லாரும் மறந்து போயிட்ட விஷயம் என்னென்னா, ஆந்திர வனப்பகுதி காடுகளில் செம்பரம்பட்ட போய் சுடப்பட்ட தமிழர்களுடைய அந்த வலியும் வேதனையும் நம்ம போராட்ட களங்களில் நிறையா அந்த நேரங்களில் சந்தித்தோம். அப்படியே வழக்கம் போல் தமிழர்களுக்கு இருக்க மறதி நோயால் மறந்து போயிட்டோம். சுடப்பட்டு செத்து போனவர்கள் பெரும்பான்மையானோர் கள்ளக்குறிச்சி தொகுதியை சார்ந்த அந்த கல்வராயன் மலை பிரதேசத்தில் சார்ந்தவர்கள். கல்வராயன் மலைப்பகுதியில் வாழ்கிற சுக்குகூரா கிராமங்களில் வாழ்கிறவங்க, மலைப்பிரதேசங்களில் வாழ்ந்தவங்க, அவங்களுடைய உழைவில் எப்படி இருக்கும்னா, மலையும் மலை சார்ந்த அறிவும். அப்போ அவங்க எங்கே போய் பணிபுரிவாங்க? தோட்டத் தொழிலில் ஈடுபடுவாங்க, மரமட்டு தொழிலில் ஈடுபடுவாங்க. அப்போது அங்கேருந்து கல்வராயன் மலையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான குக்கிராமங்கள்லேருந்து ஆண்கள் எல்லாம் வெளியேறி, பெண்கள் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. நீங்கள் இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் பெருவாரியாக பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. ஆண்கள் எல்லாம் வெளியேறி மைசூருக்கு தோட்டத் தொழிலுக்கு போகிறாங்க. செம்மர மரங்கள் வெட்டுவதற்கு அவங்க இருக்க இடைத்தரகர்கள் மூலமாக அங்கே கொண்டு போகிறப்போறாங்க. இதில் பாலாயிரக்கணக்கானவர் சிறையில் இருக்காங்க. கர்நாடக சிறையிலையும் ஆந்திரா சிறையிலையும் அந்த பகுதிகளை சார்ந்தவர்கள் சிறையில் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சுடப்பட்டு செத்துருக்காங்க. என்ன வழக்கில் உள்ளே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க இருக்காங்க அங்கே ஆண்களே இல்லைன்னு நான் சொல்கிறேன்ல. அப்போ இந்த பாதிப்பை இதுவரை அந்த நிலத்துக்கு எம்பியாகவோ எம்எல்ஏவுக்களாக வந்தவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் யாருமே கவனமே செலுத்தலை. அது கண்டுக்கவே இல்லை, கேட்பாரற்று கிடக்குது. அப்போ நாம் இதில் கவனம் செலுத்தி அந்த பகுதி ஏராளமான வனம் சார்ந்த பகுதி, கள்ளக்குறிச்சி பகுதி ஏராளமான வனம் சார்ந்த பகுதி, மலை சார்ந்த மலையும் மலை சார்ந்த பகுதி. அப்போது அந்த பகுதி முழுவதும் செம்மரங்களையும் சந்தன மரங்களையும் நட்டு பயன்தரும் மரங்களை நட்டு, பயன்தரும் மரங்கள் அது ரொம்ப முக்கியமானது, பலாமரமோ அல்லது மாமரமோ இந்த மாதிரி பயன்தரும் கனி மரங்களை நட்டு எல்லா வேலை வாய்ப்புகளையும் அந்த பகுதிக்குள்ளாரே உருவாக்கிட்டா இவர்கள் வெளியேறுவது தடுத்து நிறுத்தப்படுங்கிறது ஒன்று. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சைமலையின் கிராமத்து மக்கள் வந்து பட்டா கேட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு எனக்கு வயது நினைவு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளமாக போராடிட்டு இருக்காங்க. 30 ஆண்டுகளமாக எனக்கு நினைவு தெரிஞ்சு 30 ஆண்டுகளமாக போராடுறாங்க. பட்டாவே இப்போ வழங்க மாட்டாங்க. அது இந்த மலைவாழ் மக்கள்னாவே இவங்க பட்டா வழங்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணமே தெரியல. பட்டாவே வழங்காமல் அந்த புறக்கணித்து அவர்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் மலையை விட்டு வெளியேற்றுறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. அது உலகளாவிய சட்டம், உலகளாவிய வேலை திட்டம், உலகளாவியவே பூர்வீன மக்கள் மலைகளை விட்டு வெளியேறணும். ஏன்னா மலை தான் அவங்களுக்கு வளம், இல்லை எல்லா வளங்களும் மலையில் தான் உங்களுக்கு கொட்டி கிடக்குது. அப்போது பூர்வடியில் வெளியிட்டு இந்த வேலைக்காக தான் அங்கே பட்டா தராமல் இருக்காங்கன்னு நமக்கு புரியுது. அப்போது அங்கே பட்டாவை பெற்றுக் கொடுத்து பூர்வடியின மக்களை அந்த மலைப்பகுதிகளில் நிறுத்துகிற தேவையும் இருக்குது. அது இல்லாமல் வசிஷ்ட நதி ஒரு ஒரு ஜீவநதியாக இருந்தது, ஒரு ஒரு தலைச்சிறந்த நதியாக ஒரு வள்ளுவர் சொல்லும் போது மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநிலர் காடும் உடைய தரங்கிறார்கள். அந்த வரிக்கு பொருத்தமான நிலமே கள்ளக்குறிச்சி நிலம் தான். அவ்வளோ ஒரு அப்படி திகட்டாத ஒரு அவ்வளோ தண்ணி, அருமையான தண்ணி இருந்தது. இன்னைக்கு சாக்கடையாக ஆத்தூர் பகுதிகளில் ஓடுது. ஆத்தூர் அது முதன்மையான பகுதியாக வந்திருக்கு. அந்த ஆத்தூர் பகுதியில் ஓடுது. வஸ்ட நதியின் மேலே அது அமைக்கப்பட்ட நகரமாக இருக்கிறதால அதுக்கு பேர் ஆத்தூர் புதிங்களை சொல்கிறது. அப்போது அது ஒரு தலைச்சிறந்த அள்ளி குடிக்கிற அளவுக்கு தண்ணியாக இருந்தேன். இன்னைக்கு பண்ணியும் சாக்கடையாகவும் ஓடுது. அப்போ இதுவும் கேட்பாராட்டு கிடக்குது. இதில் ஒரு கவனம் செலுத்தி நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வை, பாதாள சாக்கடை திட்டங்களை கொண்டு வந்து அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஆத்தூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த அறிவிப்பு கொடுத்தாங்க, அது மறுபடியும் பின்வாங்கி இருக்கிறாங்க. அந்த அதுக்கான வேலை திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கு. இப்படி இன்னும் ஏராளமான வேலை திட்டங்களோடு இதெல்லாம் முன்னிறுத்தி நம்ம போராட வேண்டியது இருக்குது. அதை நாம் வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால நம்ம போட்டியிடுறோம். ஓகே, நீங்கள் இருந்த நாம் தமிழர் கட்சியிலே வந்து கண்டிப்பாக ஒரு வேட்பாளர் வந்து கள்ளக்குறிச்சியிலே போட்டிடுறாங்க. ஸோ இப்போது அந்த கட்சியிலே நீங்கள் இருந்துட்டு இப்போ அதுக்கு அகேன்ஸ்டாகவே நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை தான் திரு சீமான் அவர்களும் பல வருடமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுலேருந்து நீங்கள் எப்படி வேறுபடுறீங்க அண்ட் அதை எப்படி மக்களுக்கு பரப்புரையாற்றுறீங்க? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ ஏற்கனவே போன முறை பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடும்போது நான் களத்தில் இருந்தேன், பரப்புரையாளராக இருந்தேன். எல்லா கிராமங்கள்லையும் பேசியிருக்கேன். ஏறக்குறைய பாராளுமன்ற தேர்தல் அதில் 58 கூட்டங்கள் பேசியிருக்கேன். அந்த பகுதி முழுக்க 58 கூட்டங்கள் தொடர்ந்து 58 நாள் பேசினேன். அப்போ என்னை அங்கே அடையாளமாக அந்த பகுதி மக்களுக்கு தெரியுங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுல இது ஒரு வேலை ஒரு முரண்பாடாக வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் என்னால் உணர முடியுது. ஆனாலும் நாங்கள் 40 தொகுதியில் போட்டி இல்லையே, ஒரு தொகுதியில் தானே போட்டிடுறோம். நாங்கள் போடுற ஒரு தொகுதியில் போட்டிடுறது முழுசாக தமிழ் தேசிய அரசியலே பாதிச்சிடும் அல்லது தமிழ் தேசிய வாக்குகளே பாதிச்சிருங்கிறதையும் ஏற்க முடியாது. அதை தாண்டி அவர்கள் வாங்கின பெற்ற வாக்கு அப்போ ஒரு 35,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் 15 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்குது. நாங்களும் மக்களை நோக்கி போகிறோம், நாங்களும் எங்கள் சக்திக்கு வேலை செய்ய சொல்கிறோம். இது எதிர் துருவத்தில் நாம் இந்த அரசியல் அணுகலை. இன்னும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம கருத்து போய் சேரலை. இன்னும் அந்த தெளிவு தமிழ் தமிழர் தமிழர் நாடுங்கிற தெளிவு ஏற்படலைங்கிற போது நாம சொல்லுவோமே
நம்ம சக்திக்கு சொல்லுவோமே விளர வாக்கு விளட்டும். அவங்களோட வாக்கு பிரிக்கணும்னு நான் எங்களோட எண்ணம் 100% சொல்கிறேன். திராவிட வாக்குகளை திராவிடம்ங்கிற பேரில் தமிழர்கள் உளவியலாக பாதிப்படைஞ்சிருக்கிற இந்திய தேசிய திராவிட தேசிய அந்த உளவியலை வந்து மாற்றி நாம் எல்லாம் தமிழர்கள் என்கிற புரிதலை உருவாக்கி இன்னும் இன்னும் பல லட்சக்கணக்கான பேரை நம்ம மடைமாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அதுக்கான வேலையை நம்ம செய்வோம். ஓகே. சமீபத்தில் திரு சாந்தன் அவர்கள் வந்து மறைந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க. ரொம்ப அவங்களுடைய குரல்களை எடுத்து வெளில விட்டுட்ருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து சாந்தன் அவர்களை சீக்கிரமே விடுவிச்சிருக்கலாம், சாந்தன் அவர்களோட மறைவை ஐ மீன் இழப்பை வந்து நம்ம தடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ உலக தமிழர்களின் சார்பாக உங்களுடைய கருத்து? இது அடிப்படையிலே இந்த 70 விடுதலைக்காக நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி நம்ம 7 வரைக்கும் விடுதலையை இந்த வழக்கில் பெற்றோம். இதில் என்ன பெரும் கொடுமைன்னா, 70 விடுதலையை வந்து தடுத்து நிறுத்தினது ஆரிய பிராமணியமும் இந்திய தேசிய அரசியலும் காங்கிரஸும் பிஜேபியும் தான்ங்கிற ஒரு உளவியில் தமிழர்கள் மத்தியில் திணிச்சு திராவிட இயக்கங்கள் வந்து தப்பிச்சு கொண்டே இருந்தாங்க. தங்களை மட்டும் நல்லவர்கள் போல புனிதர்கள் போல காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒருவேளை ஈழப்படுகொலைன்னு ஒன்று நடக்காமல் போயிருந்தா நம்மை போல இளைஞர்கள் என்னுடைய வயதுவத்த இளைஞர்கள் எல்லாம் கருணாநிதி ஒரு மனித புனிதர் நினச்சி செத்து போயிருப்போம். ஈழப்படுகொலை கருணாநிதி ஒரு துரோகின்னு இந்த இனத்துக்கு காமிச்சது போல சாந்தனுடைய படுகொலை திராவிட இயக்கங்கள் துரோக இயக்கங்கள்னு காமிக்குது. ஏன் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிறையில் மத்திய சிறையில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து இது வந்து ஆரிய பிராமணியத்தோட அல்லது காங்கிரஸ் கட்சியோட அல்லது பிஜேபி கட்சியோடைய நிர்பந்தத்தால் இந்த சிறையில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. சரி, சட்டப்படி போராடி 70 விடுதலையும் சாத்தியமாயிருச்சு. வெளியே வந்தவங்களை ஏன் நீங்கள் அவங்கவுங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அனுப்பலை? அனுப்பாமல் தடுத்தது யார்? அப்போது அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணனுடைய கடிதத்தில் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஒரு சாதாரண சிறையிலிருந்து ஒரு குடுஞ்சிறைக்கு வந்திருக்கோங்கிறார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? 30 காலத்துக்கு மேலே சிறை வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தன் எளிதான ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நான் சாதாரண ஒரு சிறையில் இருந்தேங்க. அப்போ மத்திய சிறைச்சாலே சாதாரண சிறைச்சாலை, அப்போ இவங்க சிறப்பு முகாம்னு வச்சுருக்கிறது அது கொடூரமான சிறைங்கிறார். அப்போ இந்த சிறப்பு முகாம் யார் நடத்துகிறா? திராவிட இயக்கங்கள். அப்போ திராவிட கட்சிகள் இந்த திராவிட ஏன் இயக்கங்கள் சொல்கிறேன், இவங்க திராவிட இயக்கம் வேறு திராவிட கட்சி வேறன்னு இது அத்தனையும் போய் திராவிட இயக்கங்கள் வேறு கட்சி வேறுனா ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நீங்கள் பின்னாடி போய் நிற்கிறீங்க, வாழை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக ஓட்டு கேட்கறதுக்கு நீங்கள் அம்மா பின்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ இன்றைக்கி சாந்தன் இறந்துருக்கிறாரு சரிங்களா, அடுத்து ராபர்ட் பையாஸும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு, மருத்துவம் சரியான மருத்துவம் இல்லை சிறப்பு முகாமில். அது அந்த குற்றச்சாட்டை வச்சு தான் ஏற்கனவே தொடர் போராட்டங்கள் அங்கே நடந்துச்சு. ஒருத்தர் வயிற்று அறுத்துக்கிட்டாரு, எந்த விதமான அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யப்படலைன்னு வயிற்று அறுத்துக்கிட்டு போராடினாங்க ஆரம்ப காலத்தில் திருச்சி முகாமில். இப்போது கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபர் வந்து மருந்தே கிடைக்காம இதய நோயால் பாதிக்கப்பட்டவர் இறந்து போனார், கடந்த மாதம் இறந்து போனார். அடுத்தடுத்து நடக்குது, இதை கூட பார்த்து இல்லை இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் ஐயா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தோணலை? தோணாது. ஏன்னா இந்த அதிகாரம் தமிழருக்கான அதிகாரமாக இல்லை. இந்திய விடுதலை என்பது வெள்ளையரளின் அதிகாரம் வந்து வெள்ளையரிட்டிருந்த அதிகாரம் வந்து மார்வாடி கைகளுக்கு போனது போல தமிழ்நாட்டின் அதிகாரம் இந்திய விடுதலையில் தமிழர் அல்லாதார் கைக்கு போனுச்சு. இதுதான் உண்மை. இங்கே நடந்திருக்க வேண்டிய சண்டை எந்த சண்டையாக நடந்திருக்கணும்னா தமிழர் அல்லாதார் சண்டையாக தான் இந்த 100 அரசியலில் நடந்திருக்கணும். இவரும் பிராமணர் திராவிடர் சண்டைன்னு ஒரு போலி சித்தாந்தத்தை உருவாக்கி வந்ததன் விளைவு எந்த அதிகாரம் மட்டும் இருக்கிறோம் அப்போது அகதிகளாக சாகிறோம், போரில் சாகிறோம், இன்னைக்கு சிறைச்சாலையில் சாகிறோம், எல்லா இடங்களையும் சுடப்பட்டு சாகிறோம். அதன் ஒரு சாட்சி தான் இது. அப்போது இந்தியாவும் திராவிடமும் சேர்ந்து தான் சாந்தனை கொன்றது என்பது தான் நம்மளுடைய பார்வை. திராவிட கட்சிகள்ன்றதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏன் வந்து இவர்கள் 4 பேரோட விடுதலை சாந்தனையா தவிர்த்துட்டு இப்போ 3 பேரோட விடுதலையில் ஏன் முனைப்பா இல்லை, அப்படி ஏன் முனைப்பா செயல்படலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே சுப்ரீம் கோர்ட் ஒரு வெர்டிக் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் எதற்கு இவர்களை வந்து இந்த ஸ்பெஷல் கேம்ப்பு கூப்பிட்டு போகிறதுக்கான தேவை எங்கே? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலில் வந்து நம்ம இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க விடுதலை செய்யவே விரும்பலை, விடுதலை செய்யவே விரும்பலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க இங்கேயே இருந்து சாகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அது ஒரு கௌரவ பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்களோன்னு தோணுது. உள்ளார்ந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்களோ. உண்மையிலே இந்த வழக்கு வந்து ஒரு புனையப்பட்ட வழக்கு. ஐயா திருச்சி வேணுச்சாமி ஒரு பேட்டியில் பாருங்கள், அது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த பேட்டி. சாந்தன்கிற நபர் வேறொரு நபரை ஏற்கனவே சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த சாந்தன் எதாச்சியாக வந்து இந்த வழக்கில் சிக்கணும். அதே போல் பேரறிவாளன் அண்ணனுடைய வழக்கை நீங்கள்
தீவிரமாக படித்தா பேரறிவானவனும் ஏதாச்சியாக தவறுதலாக இந்த வழக்கில் திணிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தங்களும் வழக்கில் திணிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அந்த ராஜீவ்காந்தி படுகொலையில் ராஜீவ்காந்தி கொலையில் இதை யாரோ போற வர தமிழர்களெல்லாம் ஈழத்தமிழெல்லாம் பிடிச்சி வழக்கை போட்டு வழக்கை முடிக்கணும், அவ்வளோதான். ஒரு சாதாரண வழக்கை முடிக்கிறதுக்காக பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் வெளியே அனுப்புனா இந்த உண்மைகளெல்லாம் வெளியேறிடுமோ? இவங்களாம் வெளியே வந்தாங்கன்னா அவங்கவுங்க சுயசரிதை எழுதுவாங்கங்க. அந்த சுயசரிதையில் இன்னும் சில உண்மைகள் வெளிப்பட்டுரும். இந்த உலகளாவிய இந்த தமிழர்களுக்கு இந்த உண்மைகள் தெரியாமல் முடக்கிறதுக்கான வேலையாக கூட இது இருக்கலாம்ல. அப்போ அந்த பார்வையில் இதை பார்க்க வேண்டியிருக்கு. உளப்பூர்வமான அக்கறை திராவிட கட்சிகளுக்கும் திராவிட தலைமைகளுக்கும் இல்லை. உளப்பூர்வமாக இது என் இனத்துக்கு ஒரு அவமானம், என் இனத்துக்கு இது ஒரு என் இனத்துக்கான படுகொலை, இல்லை என் இனத்துக்கு என் இன மக்களை நீங்கள் நோகடிக்கிறீங்கிற எண்ணம் அந்த தானாடாவட்டால் தசையாடுங்கிற மாதிரி அவங்களுக்கு வலிக்கல. ஏன்னா என் இனத்தவன் இல்லை, வலிக்கல. எனக்கு வலிக்குது, உனக்கு வலிக்குது, உலக தமிழர்கள் எல்லாருக்கும் வலிக்குது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை நீண்ட நீண்ட போராட்டங்களுக்கு விடுதலை வந்தாங்க, ஆனால் அவங்க விடுதலையை சுவாசிக்கலையே. அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் சிறப்பு முகாமில் போய் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. மீண்டும் ஒரு போராட்டம் இது வெடித்து கிளந்து அவங்களுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தி அவரவர் அண்ணன் முருகனும் நளினியும் லண்டன் போக வேண்டியிருக்கு. ராபர்ட் பயஸ் அண்ணன் எல்லாம் அவங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கு. அதை சாத்தியப்படுத்துறதுக்கு வழக்கம் போல் யார் போராடும் இந்த நிலத்தில் யோசிக்கிங்க? தமிழ் தேசிய இயக்கங்கள் தான், வேறு யாரும் இல்லை. யார் போராடுவா? திராவிட இயக்கத்தின் தொண்டர் பெருமக்கள் இதை பேசுவாங்களா? திமுக அதிமுக கட்சியின் தொண்டர் பெருமக்கள் தெருவில் இங்கே போராடுவாங்களா? போராட அந்த கட்சியின் தலைவர்கள் அது அனுமதிக்குமா? அப்போ இது இந்த இனத்துக்கான கட்சி தமிழர்களின் மேன்மைக்காக நாங்கள் வந்தோம்னு சொன்னதெல்லாம் பொய் தானே. தமிழின் விடுதலைக்கு, தமிழர்களின் மேன்மைக்கு யாரும் இவர்கள் இல்லைங்க. தமிழ் தேசிய இயக்கங்களை விட்டால் இந்த நிலத்தை பாதுகாக்க, இந்த நிலத்தில் வாழ்கிற இந்த இன மக்களை பாதுகாக்க வழி இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் போராடி இந்த மறுபடியும் இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தணும். ஓகே. ஸோ ராபர்ட் பயஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கடிதம் படிக்கும் போதே எல்லாருக்கும் வந்து பெரிய தாக்கம் ஒன்று ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறமாவது அவர்களுடைய விடுதலை அப்படின்றது சாத்தியமாகுமா? அதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும்? அவர்கள் சிறையில் இருக்கும்போது ஏராளமான கடிதங்கள் எழுதிட்டாங்க. ராபர்ட் பயஸ் அண்ணன், முருகனையா, எல்லாருமே புத்தகங்களே வெளியிட்டுட்டாங்க. தங்கள் வரலாற்றில் தங்களுக்கு நடந்த கொடுமைகளை புத்தகங்களாக வெளியிட்டுட்டாங்க. இவ்வளவுக்கு பிறகும் அது இது சாத்தியமாகலைன்னா நம்ம போராடி தான் அடையணும். அவர்களாக தன்னெழுச்சா இந்த வேலையை செஞ்சிருவாங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இனம் சார்ந்த பிரச்சனை அத்தனைக்கும் தமிழர்கள் இறங்கி நின்று களத்தில் போராடின பிறகு தான் தீர்வே நோக்கி நகருவாங்க. அது வரைக்கும் நீ வா போராட, ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கங்க, நீ போராட, ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்த, நீங்கள் போராட, சரிங்களா? நீங்கள் எந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த அத்தனை போராட்டங்களையும் தமிழர்கள் தன்னெழுச்சியாக போராடி தங்கள் இனத்துக்கான உரிமையை வென்றாத்தானே ஆட்சியை ஒழிய திமுக அதிமுக கட்சிகளை நம்பி ஒரு புண்ணியமும் இல்லை. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னும் இதில் அதிகமாக கவனம் செலுத்தி இன்னும் நிறைய போராட்டங்களை நிர்பந்தங்களை இந்த அரசுக்கு கொடுக்குற அளவுக்கு போராட்டங்களை இதை முன்னின்று நடத்தணும். உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் இதை உற்று நோக்கி இந்த போராட்டத்தை வழி நடத்தணும். இந்த கொள்கை ரீதியான அரசியல்ன்றது இன்னைக்கு ரொம்ப ஆஃப்லேட்டாக பேசப்படுது. ஒரு தனிமனித கொள்கை, தனிமனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை வந்து ஒரு கட்சி சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணி மக்கள்கிட்ட இந்த வாக்கு அரசியலில் ஈடுபடுறதுன்றது நிறைய புது கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தமிழ் நாட்டு கட்சி எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும், அதாவது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில்? இந்த அதை கொள்கை சார்ந்து வாக்காளர் அரசியலுக்குள்ளே போகும்போது, அதாவதுங்க தமிழ் தேசிய அரசியல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியலும் ஏற்பட்டிருக்க அந்த சிதைவு இருக்கு இல்லைங்களா, அரசியல் சிதைவு, கொள்கை சிதைவு, இதெல்லாமே மெல்ல மெல்ல திருப்பி மாற்ற வேண்டியிருக்கு. அறிவியலில் ஒரு உண்மை இருக்குங்க, ஆர்டர் டு டிஸார்டர் தியரின்னு சொல்கிறாங்க தெர்மோடைனமிக்ஸில். இந்த பிரபஞ்சம் எப்பொழுதும் ஒழுங்கான தன்மையிலிருந்து ஒழுங்கற்ற தன்மையை நோக்கி போகுங்கிறாங்க சரிங்களா. அதுவும் சரிதான், ஆய்வுகளும் அப்படி தான் சொல்லுது, பிரபஞ்சம் சிதைந்து கொண்டே வருதுன்னு. அதே மற்ற எல்லா உயிரினங்களும் பிறப்பில் தொடங்கி இறப்பு வரை சிதைவை நோக்கி போகும், அதோடய உளவியல்னு சொல்கிறாங்க. ஆனால் உயர்ந்த திணை இருக்கிறதுலே உயர்த்திணையாக மனிதனை தமிழர்கள் பகைப்படுத்துகிறார்கள். அப்போ ஏன் இவ மற்ற எல்லா உயிரினங்களை காட்டிலும் உயர்திணைன்னு மனிதரை சொன்னாங்க அப்படின்னு நம்ம இலக்கியத்தை ஆய்வுக்குட்படுத்தும் போது மனிதன் மட்டும்தான் தான் செய்த தவறுகளிலிருந்து திருத்தி கொள்ள முடியும் கண்டுபிடிக்கிறேன், திருத்தி கொள்ள முடியும். அது எந்த உயிரினங்களும் தன் தவறிலிருந்து திருத்தி கொள்ளாது. ஒரு சிங்கமும் ஒரு புலியோ இதை அடித்து சாப்பிடாது, அது பாவம்னு சொன்னின்னு வச்சிங்களேன், கேட்காது, அது இயல்பு சரிங்களா. ஆனால் நீ வந்து ஒரு கொல்லாமையில் ஈடுபடணும், நீ மது அருந்தக்கூடாது, நீ பொய் பேசக்கூடாது அப்படின்னு மனிதனுக்கு கற்பித்தா திரும்ப முடியும். அப்போ ஒழுங்கின்மை தன்மையிலிருந்து ஒழுங்கு தன்மையை நோக்கி மனிதனால் மட்டும்தான் வர முடியுங்கிறது தமிழருடைய பார்வை. அப்போது இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அல்லது உலகளாவிய மக்கள் சமூகத்தின் இன்னைய நகர்வு பார்த்தீங்கன்னா சிதைவை நோக்கி தான் போகுது. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சாராய கடைகள் திறந்தாங்க, அப்புறம் அப்படியே அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஸ்பிரிட் சாராயங்கள் திறந்தாங்க.
ரசாயன சாதனங்கள் தொடங்கப்பட்டது, டாஸ்மாக்னு தொடங்கப்பட்டது. அதை அப்படியே வழி வழியாக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஐயா ஸ்டாலினோட ஆட்சி முன்னேறி இருக்கே, மேன்மைப்பட்டிருக்கே, என்ன மேன்மைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கஞ்சா அப்படின்னு என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க. 2000 கோடிக்கு போதைப் பொருட்கள் கைப்பற்றியிருக்காங்க. யார் அவருன்னு பார்த்தா அவர் திமுகவுடைய அயலகணியோட பொறுப்பாளருங்கிறாங்க. அப்போ திமுக வளர்ந்துருக்கு, திராவிட இயக்கங்கள் வளர்ந்துருக்காங்க, இந்த நிலத்தில் வளர்த்துருக்காங்க. என்ன வளர்த்துருக்காங்க? மனிதகுலத்தோட சிதைவை, தமிழ் சமூகத்தோட சிதைவை, அதன் ஒழுக்கத்தை, அதன் நாகரிகத்தை சிதைச்சிருக்காங்க, பண்பாட்டை சிதைச்சிருக்காங்க. அப்போ இப்போது இந்த சிதைவிலிருந்து மறுகட்டுமானம் எப்போ நடக்கும்? தொல்காப்பியர் காலத்தில் ஒரு மனிதனுக்கு எது அடிப்படைன்னு மூணாக வகுக்கிறாங்க, இன்பம், பொருள், அறம். வரிசைப்படுத்துகிறார் தொல்காப்பியர். அப்போது இந்த உலகத்தில் யாருமே எதிரி இல்லை தமிழனுக்கு, எதிரியே இல்லாத ஒரு இடத்துல சண்டையே தேவையில்லை, அறம் ஒழுக்கம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அவன் கொண்டாடி தீர்த்துருவான். தமிழர்களுக்கு எதிரியே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ வாழ்க்கை என்பது இன்பம்னு முடிவெடுக்கிறான் தொல்காப்பியர் காலத்தில். ஆனால் அதுக்கு பிறகு பல்வேறு மொழிவெளி இனக்குழுக்கள் உருவாகி இது சிக்கலை சந்திக்கும் போது இந்த இன்ப நுகர்ச்சியே, இன்ப நுகர்ச்சியே அலாதியானதுன்னு தமிழர்கள் முடிவெடுத்து சிதையும் போது என்ன பண்ணுறாங்க? வள்ளுவர் பிறக்கிறார். வள்ளுவர் காலத்தில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு இன்பத்தை கடைசியாக வைக்கிறார். அரணினும் இன்பமீனும் திறன் அறிந்து தீதியின்றி வந்த பொருள், எல்லா குரலுக்கும் ஒற்றை குரல் அதுதான். சரியா? ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா அறத்தோடு பொருளீட்டு இன்பமாக வாழணும். சரிங்களா? அப்போது திருவள்ளுவர் காலத்தில் தான் இந்த பிரச்சனை வருது, தமிழர்கள் சிதையிறாங்க. அப்போ இதை தடுத்து நிறுத்த திருவள்ளுவர்னு ஒரு பேராசான் பிறந்து அறந்தான் முதலன்னு வைக்கிறார். திருவள்ளுவருக்கு பிறகு வந்த அத்தனை பேரும் அறம்தான் பாடினாங்க, அறம்தான் முதலன்னு பேசினாங்க. அப்போ நாமளும் இன்னைக்கு திராவிட இயக்கங்களாலும் இந்திய தேசிய இயக்கங்களாலும் இந்த தமிழ் சமூகம் சிதைந்திருக்கிறத தமிழ் சமூகத்துக்கிட்ட போய் மறுபடியும் நம்ம வள்ளுவனை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் தமிழ்நாட்டு கட்சியின் முதன்மையான முழக்கமாக வள்ளுவத்தின் வழி வாழ்வோம், வள்ளுவத்தின் வழி ஆள்வோம்னு சொல்கிறோம். ஏன்னா வள்ளுவ நெறிகளை பின்பற்ற தொடங்கும் போது தான் இது மாறும். இது ஒரு நாள் கதையல்ல, ஒரு நாள் சம்பவம் இல்லை. ஏதோ ஒரு பாட்டில் முதலமைச்சர் ஆகிற மாதிரி, ஒரு பாட்டில் கோடீஸ்வரர் ஆகிற மாதிரியான கதை இது இல்லை. இது மெல்ல மெல்ல மறுபடியும் இளம் தலைமுறை பிள்ளைகள்கிட்ட வள்ளுவ நெறியை கொண்டு போகணும், வள்ளுவ கருத்தை கொண்டு போகணும். வள்ளுவர் வெறும் வாழ்வியல் குறியீடா, வள்ளுவர் வெறும் ஒரு இலக்கிய குறியீடா இல்லாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் உளமாற நாங்கள் நம்புகிறோம், வள்ளுவும் இனி அரசியல் குறியீடாக மாறணும், வள்ளுவர் ஒரு அரசியல் குறியீடாக மாறணும். அப்படி மாறும்போது பகவத்கீதை வந்து இந்துக்களின் புனித நூலுங்கிறாங்க, திருக்குறான் வந்து ஒருத்தனோட புனித நூலுங்கிறாங்க, பைபிள் ஒருத்தங்களோட புனித நூலுங்கிறாங்க. இந்த எல்லா மனிதர்கள் மனிதகுலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு புனித நூல் இருக்குன்றாங்கல்ல, எல்லா புனித நூல்லையும் அறிவிலுக்கு புறம்பான எத்தனையோ கருத்துக்கள் உண்டு, நிரூபிக்க முடியும். அறிவிலுக்கு புறம்பான ஒரு கருத்து கூட இல்லாத உலகின் தலைச்சிறந்த புனித நூல்னா அது வள்ளுவன் கொடுத்த போதுமறை திருக்குறள் தான். அப்போ அப்படி ஒரு தலைச்சிறந்த நூலை ஏன் அரசியல் குறியீடா நீ கொண்டு வரல? அரசியல் வேத நூலாக அதை ஏன் கொண்டு வரல? ஒவ்வொரு வீட்லேயும் அது அந்த புனித நூல் ஏன் வச்சு போற்றப்படலை? திராவிட இயக்கங்கள் அதுக்கு என்ன வேலை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு மதிப்புனுங்க அவ்வளோதாங்க. திருக்குறள் நீங்கள் எதுக்கு படிச்சிங்க? வாழ்க்கை நெறியாக படிச்சிங்களா? இல்லை வாழ்வில் நெறியாக படிச்சிங்களா? சட்ட நெறியாக படிச்சிங்களா? சட்டம் ஏற்றப்படையில ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஒரு அரசுங்கிறது அதுதான் வருமானத்தை ஈட்டணுங்கிறான் வள்ளுவேன். இவங்க வருமானத்தை ஈட்டுறாங்களா? வருமானத்தை பிடுங்குறாங்களா? வரி வருவாயை பிடுங்குற அரசு ஒரு அரசா? அப்போது ஒரு குரல்லையும் உங்களுக்கு அரசுக்கான விளக்கம் சொல்லிட்டுமே. அப்போது 1330 குரலில் ஒரு குரல் படி ஒரு மனிதன் வாழ்ந்தாலே அவன் புனித மனிதனாக மாறிடுவான். அப்போ உலகின் தலைச்சிறந்த புனித நூலை ஒரு அரசியல் சாசனமாக மாற்ற விரும்புகிறோம், அரசியல் சட்டமாக மாற்ற விரும்புகிறோம். அந்த வேலையை செய்து முடிப்போம் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு, உங்களோட நேரத்தை எங்களோட பருந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்போம். TN Media 24 நேயர்களுக்கு நன்றி. நான் உங்கள் நவநீத்.